ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரீனல் பயாப்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். நான் டாக்டர் யோகேஷ், சிறுநீரக மருத்துவர், நெஃப்ராலஜிஸ்ட். ரீனல் பயாப்சி உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் போயிட்டே இருக்குது யூரினில், அது காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் டாக்டர் ரீனல் பயாப்சி பண்ணணும்னு சொன்னார்னா பயப்பட வேண்டாம். நிறைய பேர் பயாப்சி அப்படின்னா, சார் கேன்சராக இருக்கும் அப்போ தான் அவங்க பயாப்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. இது கிட்னிலேருந்து ஒரு டிஷ்யூவை எடுத்து அதை பார்த்து என்ன ப்ராப்ளம்ங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறது தான் ரீனல் பயாப்சி. எப்படி ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதமும் கிட்னியில் டிஷ்யூவை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காரணம் கண்டுபிடிக்கிறது தான் ரீனல் பயாப்சி. ஸோ இது எப்படி பண்ணுறது? இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் நானாக ஓபியாகவே வந்து ஒரு பண்ணிவிட்டு ஒரு 4 hours அப்சர்வேஷனில் வச்சு பண்ணி கொடுத்துருவேன். சில பேஷண்ட்ஸுக்கு தான் பயாப்சி பண்ணதுக்கப்புறம் அப்சர்வேஷன் பண்ண வேண்டியது வரும். சிம்பிளாக பேஷண்ட்டை வயிறு பகுதி பெட்டில் இருக்கிற மாதிரி குப்புறக்க படுக்க வச்சு ஏற்கனவே பயாப்சி பண்ணுறதுக்கு மார்க்கிங் பண்ணிக்கணும். கிட்னி எங்கே இருக்குது, அதோடய சைஸ் என்ன, ஸ்கின்லேருந்து கிட்னி எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதை அந்த இடம் மரத்து போகிறதுக்காக ஒரு அனஸ்தீசியை கொடுத்து ரீனல் பயாப்சின்னு ஒரு கன் இருக்கும். அந்த கன் மூலியம் தான் கிட்னியை உள்ளே போய் பார்த்து லைவாக அல்ட்ராசவுண்டில் பார்த்து அங்கேருந்து சேஃபாக பயாப்சி எடுத்து ரெண்டு டிஷ்யூ எடுத்துப்போம். ஒன்று லைட் மைக்ரோஸ்கோப்பிக்கும், இன்னொன்று இம்யூனோப்ளோரசன்ஸுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு இன்னொரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தேவைப்படும், அதை நம்ம இந்த டிஷ்யூஸ்லேயே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, பட் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வர சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் வந்து பெயின். நான் பெயின் டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி பேஷண்ட் டு பேஷண்ட் மாறுபடும். ரெண்டாவது, யூரின் போனால் சில சமயம் பிளட்டு போகிற மாதிரி போகும். ஏன்னா பிளட் வெசல்ஸ் ஏதாவது நம்ம பயாப்சி எடுக்கும் போது வந்துச்சுன்னா ஒரு யூரினில் போகும்போது பிளட்டு போகிற மாதிரி போகும். அது வித்தின் 4 hours to 8 hours செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். யூஸ்வலாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே வராது, பட் நான் சொன்ன மேலே 2 காம்ப்ளிகேஷன் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏன் வந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஏர்லியராக எதை டிடெக்ட் பண்ணாலும் கிட்னி ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சிறுநீரகம் காப்போம், சிறப்பாக வாழ்வோம். நன்றி.